Hello friends, welcome to our channel. இனிக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். முருங்கை கீரை ஊறுகாய். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதல நம்ம பொரியல் அப்புறம் வந்து சாம்பார்ல போட்டு தான் செஞ்சு பாப்போம். பட் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் காய்ந்த மிளகாய் அப்புறம் ஒரு கால் கப் தனியா கொரியண்டர் சீட்ஸ்னு சொல்வாங்க. அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்து நம்ம வந்து கொரியண்டர் சீட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தனியாவை அவ்வளோதான், கால் கப்பு தான் எடுத்திருக்கேன், ஜாஸ்தி கூட எடுக்கல. ஸோ அதை நம்ம லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காய்ந்த மிளகாயும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஸோ நம்ம இதை ஆற விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து அகெயின் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம முருங்கைக்கீரை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கட்டு, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சும் சாப்பிட முடியாது, அதனால இந்த மாதிரி ஊறுகாய் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாது. ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில், ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா. அப்புறமா பாருங்கள் இவ்வளோ தான் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, அவ்வளோதான். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். ஸோ நம்ம இந்த தனியாவும் வந்து மிளகாயும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் மிக்சியில் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு. அது கூடவே வந்து கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கை இலையும் வந்து நல்லா ஆறிடுச்சு, சூடு ஆறின பிறகு அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா புளி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் புளி பத்தலைன்னா நம்ம அகைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து நார்மல் வாட்டரும் வந்து கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன், ஒரு பூண்டு, ஃபுல் முழு பூண்டு வந்து நான் நல்லா உரித்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும். அப்புறம் சீரகமும் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம இப்போ தாளிக்க வேண்டியது தான். புளிப்பு உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா புளிப்பு போட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அதுவே சரியாக போச்சு. அவ்வளோதான், ஆயில் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம், பொரியட்டும். அப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க, பொரியட்டும். கடுகும் சீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு 4 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி அது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரை ஊறுகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அது வந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் ஓரத்தில், கொஞ்சம் சுண்டி நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து அதை கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு, கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்கள் கலர் நல்லா டார்க் க்ரீனாக வந்து மாறிடுச்சு. பாருங்கள் ஆயிலும் வந்து சைடில் வந்து பிரிஞ்சிக்கிட்டே வருது. அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.